சென்னை மாற வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. 70 ஆண்டு காலமாக சென்னை அப்படியே தான் இருக்கு. மக்களுடைய உழைப்பில் மட்டும்தான் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மாறிக்கொண்டிருக்கதே தவிர, சிங்கார சென்னை என்று சொல்லிவிட்டு தன்னை சிங்காரனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றவர்களை தவிர சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றிக் கொடுப்பது கிடையாது. 70 ஆண்டு காலமாக சென்னையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு முறை மழை வரும் பொழுதும் இதற்கு முன்னாடி இருந்தவங்களும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி போவாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மழை வரும் பொழுது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சென்னைக்குள்ள போறாரு. இதற்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்த பொழுது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னையில போனாரு. சென்னை மேயராக இருந்த பொழுது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னையில போனார். 40 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஒரே சாதனை மழை வரும்பொழுதெல்லாம் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு உள்ளே சென்று தண்ணீரிலிருந்து மக்களை காப்பாற்றுவது. சென்னை மாறவில்லை. என மாறுறதுக்கு இவங்க முயற்சி எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சென்னையினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்ட பஞ்சாயத்து கார்பரேட்டர்களாக மட்டும்தான் இங்கே பணி செய்தார்கள் தவிர மக்களுடைய சேவகனாக இங்கே பணி செய்யவில்லை. இந்த முறை அதை உடைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக நம்முடைய வேட்பாளர்கள், நாம் எப்படி இருக்கோமோ நம்ம வேட்பாளர்கள் அப்படித்தான். நம்மை போன்றவர்கள் நம்முடைய வேட்பாளர்கள். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். 133 வார்டினுடைய வெற்றி வேட்பாளர், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் காளிதாஸ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். 134 வெற்றி வேட்பாளர் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இந்த கோவில் இடிக்கப்படும் பொழுதெல்லாம் அதற்காக தன்னுடைய குரலை உயர்த்தி தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர் நம்முடைய அருமை சகோதரி உமா ஆனந்த் அக்கா அவர்கள். 134 வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். 135 வெற்றி வேட்பாளராக ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி லலிதா அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 130 வெற்றி வேட்பாளர் சத்யநாராயணன் அண்ணா அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 131 வெற்றி வேட்பாளர் சகோதரி கீர்த்தி அவர்கள், சகோதரி கீர்த்தி நின்று இருக்காங்க. 141 சகோதரர் சீனிவாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 132 வெற்றி வேட்பாளர் சகோதரி சாந்தா அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் இங்கே இருப்பது உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மட்டும்தான். ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம். இத்தனை காலமாக யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம், எதையோ நம்பி ஓட்டு போட்டோம், வாழ்க்கையிலே மாற்றம் நடக்கும் என்று நம்பி ஓட்டு போட்டோம். எதுவும் நடக்கவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 8 மாத காலமா பார்த்தீங்கன்னா மக்களின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு, எவ்வளவு பெரிய வெறுப்பு மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்குதுன்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வெளியே வராமல் காணொலி மூலமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 517 தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக முழுமையாக 7 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத ஒரு அரசாக, விடியாத ஒரு அரசாக மாறியிருக்கிறது. அதிலும் கூட உங்களுக்கு தெரியும், இந்த வெந்த புண்ணில வேலை பாய்ச்சுவது போல, யாரெல்லாம் எலெக்ஷன் டைம்ல உங்க நகையை அடமானம் வைத்தீர்களோ, நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு 73% பெண்களுக்கு 173 பேருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டார். இதுல வெந்த புண்ணில வேலை பாய்ச்சுவது என்னன்னா, வாங்கின நகை கடனுக்கு மாத மாதம் வட்டி கட்ட வேண்டும் என்று வங்கி உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொய்யை சொல்லி அது மூலமாக ஆட்சிக்கு வந்து மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பளித்த நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதாரணமான நம்முடைய மக்கள் வேட்பாளர்களுக்கு எந்த தவறும் செய்யாத, கையில எந்த கரையும் இல்லாத நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கை தாமரை சின்னத்தில் நீங்க அளிக்கும். இதெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்திற்கு நம்ம போடுற ஒரு ஒரு ஓட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய களத்தை வலுப்படுத்தக்கூடிய ஓட்டு. இந்த கொரோனா காலகட்டத்தில் 2 வருடமாக கொரோனாவிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு எல்லோருமே இப்படி கூடியிருக்கோம்னா கொரோனாவின் மீது பயம் இல்லை, உயிர் பிழைத்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையில் இங்க இருக்கும். கொரோனா ஆரம்பித்த பொழுது எல்லாம் என்ன சொன்னாங்களோ ஞாபகப்படுத்துறேன், காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, இந்தியால கொரோனால 30 கோடி பேர் இறந்து போயிருவார்கள் ராகுல் காந்தி சொன்னார். நம்முடைய முதல்வர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார், மு க ஸ்டாலின் அவர்கள், இந்த ஊசி போட்டா கொரோனா போயிடுமான்னு தெரியல, மேக் இன் இந்தியா ஊசின்னு சொல்றாங்க, எனக்கு ஊசியின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்.
ஒருவர் எதிர்கட்சி தலைவரும் கூட எதிரி கட்சியாக இருந்தார். கொரோனாவிற்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல. சென்னை முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் தடையில இறங்கி உணவு பட்டலத்தில் இருந்து மருத்துவ உதவியில் இருந்து அனைத்தும் கூட செய்து கொண்டிருந்தார்கள் சேவையாக. இதை அனைத்தையும் கூட கவலைப்படாமல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு 172 கோடி டோஸ் ஊசி போட்டிருக்காரு. 172 கோடி டோஸ் யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊசி உங்களுடைய வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறது. வீட்டுக்கு ஊசி. நம்ம யாருமே விஐபி போல எம்பிட்ட லெட்டர் வாங்கி எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடல. இந்திய குடிமகனாக இருந்த ஒரு ஒருத்தருக்கும் கூட உங்களுடைய வீட்டு வாசலுக்கு 172 கோடி டோஸ் ஊசி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். தாமரைக்கு வாக்களிப்பதன் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய களத்தை வலுப்படுத்துகின்றோம். சகோதரர்கள், இதெல்லாம் தாண்டி 172 கோடி டோஸ் ஊச எந்த பிரச்சனையும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். பொங்கல் தொகுப்ப இங்க இருக்கிற சென்னையில முறையாக கொடுக்க தெரியாத ஒரு விதியாத அரசாக திமுக இங்க இருக்கிறது. 21 பொருட்கள் ஒரு பொங்கல் தொகுப்புல, 21 பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை ஒரு மனிதன் சாப்பிடும்படி உள்ள வச்சிருந்தாங்களா? நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பொங்கல் தொகுப்பை சாப்பிட்டு ஐசியூல படுத்துணும்னு இந்த அரசு நினைத்துதான். மஞ்சத்தூளுக்கு பதிலாக மரத்தூள், தமிழகத்துல ஒரு ஒரு மாவட்டத்துல மிளகுக்கு பதிலாக ஒரு மாவட்டத்துல பப்பாளி விதை, ஒரு மாவட்டத்துல மிளகுக்கு பதிலாக பருத்தி கொட்டை, இது அனைத்தையும் கூட கொடுத்து விட்டு கெமிக்கலை கொடுத்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க சாப்பிடுங்க. நிறைய சகோதரிகள் ரேஷன் கடைக்கு போகும் பொழுது வெள்ளத்தை வாங்குறதுக்கு குடப்படுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. எது குடப்பட போறீங்கன்னா வெள்ளத்தை ஊத்துறாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறேன். அதாவது வெள்ளம் உருகுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் முறையாக இந்தியாவே பார்த்து விழிப்பு திங்கியது. இதையெல்லாம் தாண்டி இங்க நிறைய கடைக்கார நண்பர்கள் இருக்கின்றார்கள், வணிக சகோதரர்கள் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஒரு மஞ்சப்பை, ஒரு மஞ்சப்பை ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 5 ரூபா 8 ரூபா 10 ரூபா ஒரு மஞ்சப்பை இருக்கலாம். தமிழக அரசு பொங்கல் தொகுப்புக்கு கொடுத்த மஞ்சள் பையனுடைய விலை 60 ரூபாய். 10 ரூபாய்க்கு வாங்கின மஞ்சப்பைய பொங்கல் தொகுப்புல 60 ரூபாய்க்கு கொடுத்த தமிழக அரசு. ஒரு மஞ்சப்பையில மட்டும் 2,15,00,000 ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்கு. 130 கோடி ரூபாய் செய்திருக்கின்றார்கள். ஒரு மஞ்சப்பையில வெளியே வரும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பொங்கல் தொகுப்பு நிச்சயமாக சிபிஐ என்கொயரிக்கு செல்லும். சிபிஐ என்கொயரிக்கு போகும் பொழுது நடந்த ஒரு ஊழலும் கூட வெளியே வரும். மிளகுக்கு பதிலாக கொட்டையை வச்சது, பருத்தி கொட்டை, கரும்பனை செய்த ஊழல், 25 ரூபாய்க்கு வாங்கின கரும்பு 40 ரூபாய்க்கு அரசு வாங்கியிருக்கு. ஒரு திமுக மாவட்ட செயலாளருக்கு ஒரு கரும்புல 15 ரூபா லாபம், 2.5 கோடி கரும்புல 33 கோடி ரூபாய் லாபம். அதே போல மஞ்சப்பையில 130 கோடி ரூபாய் ஆணித்தரமாக ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அனைத்தும் கூட சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் கூட சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கும். சிபிஐ எடுக்கும் பொழுது முழு ஊழலும் என்றால் ஊழலை தாண்டி மக்களுடைய உயிரோடு விளையாடி இருக்கின்றார்கள். மக்களோட உயிரோடு இந்த அரசு விளையாடுறது. நீங்க பாருங்க, 2,64,00,000 பேர் ஓட்டு போடுற தேர்தல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தமிழகத்துல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளியே வந்து ஓட்டு கேட்பதற்கு மறுக்கின்றார். வெளியே வந்து மக்களை பார்ப்பதற்கு பயப்படுகின்றார். வெளியே வந்து உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதற்கு தயாராக இல்லை. இதற்கு மேல என்ன வேணும்? திமுகவை இன்னுமே நம்ம நம்பணுமா? திமுக சொல்றாங்க சென்னை எங்க கோட்டை அப்படின்னு, சென்னை எங்க கோட்டை அப்படின்னு. அந்த கோட்டையில பாரதிய ஜனதா கட்சி எப்போ ஓட்ட போட்டாச்சு? இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை, நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது சென்னை திமுக கோட்டை என்று சொல்வது மக்களுடைய அன்பின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அந்த கோட்டையிலே ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா இடத்திலையுமே நம்முடைய வேட்பாளர்கள் செல்லும் பொழுது மிகப்பெரிய ஆதரவு சமூக வலைதளத்துல, வீடுகள்ல வாக்கு சேகரிக்கும் பொழுது அனைவருக்கும் கூட மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இது அற்புதமான வாய்ப்பு. திரும்ப இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதற்கு நேரமாகும். அடுத்து நமக்கு 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு போறோம். உங்களுடைய அன்பின் மூலமாக 400 எம்பிக்களை பெற்று நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவார். ஆனா இது தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கான தேர்தல். இந்த 2022 நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற மாமன்ற தேர்தல் நம்ம ஊர்ல வீட்டு சுத்தி, நம்ம ரோட்ல, நம்ம தெருவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேர்தல். இங்க இருக்கக்கூடிய அனைத்து வெற்றி வேட்பாளர்களும் கூட 133 வெற்றி வேட்பாளர் மறுபடியும் சகோதரர் காளிதாஸ் அவர்கள், 134 வெற்றி வேட்பாளர் சகோதரி உமா ஆனந்த் அவர்கள், 135 வெற்றி வேட்பாளர் லலிதா அவர்கள், 130 வெற்றி வேட்பாளர் சத்யநாராயணன் அவர்கள்,
131 வெற்றி வேட்பாளர் கீர்த்திகா அவர்கள், 141 சீனிவாசன் அவர்கள், 132 சாந்தா அவர்கள், அனைவருக்கும் கூட மிகப்பெரிய அளவிலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டுப்போம். யார் யார் மேலேயே நம்பிக்கை வச்சா, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, இந்த முறை தாமரையின் மீது, இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நம்பிக்கை ஒரு ஓட்டு போடுங்க. நம்பிக்கை எப்பொழுதும் கூட வீண் போகாது என்று சொல்லி சைதை தொகுதியிலிருந்து இங்கே வருகை கொடுத்த அனைத்து வேட்பாளர்களும் வந்திருக்கின்றார்கள். சைதை தொகுதி வேட்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, விரிகை தொகுதியிலிருந்து நம்முடைய வேட்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். வெற்றி வேட்பாளர்கள் எல்லாமே இங்க நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பாக 127 குமரேசன் அவர்கள், 128 ஜெயஸ்ரீ அவர்கள், 129 செந்தில் அவர்கள், 136 சுதா அவர்கள், 137 யுவராஜ் அவர்கள், 138 பிரேம்நாத் அவர்கள், 130 சத்யநாராயணன் அவர்கள், 135 லலிதா அவர்கள், 132 சாந்தகுமாரி அவர்கள், 141 சீனிவாசன் அவர்கள், 131 கிருத்திகா அவர்கள், 140 ராமச்சந்திரன் அவர்கள், 142 சங்கர்ராமன் அவர்கள், 168 பாண்டேஸ்வரன் அவர்கள், 169 வேலு கண்ணப்பன் அவர்கள், 172 சஞ்சீவி அவர்கள், 170 கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், அனைவருக்கும் தாமரை சின்னத்துல வெற்றி சின்னத்துல வாக்களித்து இவர்களை வெற்றி பெற வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆட்டோ நண்பர்கள், வாணிய கடையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தள்ளுவண்டி கடை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், இந்த சிக்னல் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி சின்னம் தாமரை, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளருடைய வெற்றி சின்னம் தாமரை, பிப்ரவரி 19 தேர்தலிலே உங்களுடைய வெற்றி சின்னமும் கூட தாமரை. வாய்ப்புக்கு நன்றி. இந்த டிராபிக்ல நாங்கள் ஏதாவது இடைஞ்சல் செய்திருந்தால் அதற்காக மக்களிடம் மன்னிப்பையும் கேட்டு கொஞ்சம் இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த சென்னை மாநகர காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.